அப்ப இங்க நான் தஞ்சாவூர்ல தான் படிச்சுட்டு வந்தேன். சரிங்க, தஞ்சாவூர்ல படிச்சுட்டு இங்க வயிற்று பொழப்புக்காக இங்க வந்தேன். வந்ததும் ஒரு எனக்கு மராட்டிக்காரர் ஒரு பக்கத்து வீட்டுக்காரர், அவரு ஜனசங்கல சேர்த்து விட்டாரு. அப்புறம் RSSல கொஞ்ச நாளைக்கு இருந்தேன். அதுல ஏன்னா எங்க வீட்டுல எனக்கு வந்து அங்க அப்பெல்லாம் நிறைய நிறைய பழக்கம் உண்டு சார். இந்த மகாராஷ்டிரால இந்த பிஜேபி அந்த காலத்துல ஜனசங்க ஜனசங்க ஜனதா பார்ட்டி அது அந்த மினிஸ்டர் இருந்தவங்க அவங்க எல்லாம் கூட எங்க வீட்டு ஃபங்க்ஷனுக்கு எல்லாம் கூட வந்திருக்காங்க. இந்த சுப்பிரமணிய சாமி முதல் முதல்ல கான்டெஸ்ட் பண்ணும் போது எங்க வீட்டுக்கு வந்திருக்காரு. அது அப்புறம் அந்த இவரு இந்த என்ன முன்னாடி இறந்து போனாரு இந்த உபராஷ்டிரபதி பைராம் சிங் ஷேகாவத், அவரு சாந்தகுமார், இது அப்போ அதாவது இது வந்து 78 இந்த ஜனதா பார்ட்டி வந்தது இல்ல அந்த சமயத்துல. எனிவே இது வந்து நம்ம இப்போ யாரும் எனக்கு கான்டாக்ட், இப்போ எனக்கு இங்க ரொம்ப க்ளோஸா இருக்கிறது இந்த லோக்கல் கவுன்சிலர். ஏன்னா நான் இடம் வேற மாறிட்டேன். இந்த லோக்கல் கவுன்சிலர் அந்தாலும் பிஜேபி காரந்தான், 25 வருஷமா இந்த கவுன்சிலரா இருக்கான். நானும் எனக்கும் ரொம்ப நல்ல பழக்கம் உண்டு வச்சுங்களேன். இது தமிழ்நாட்டு நிலவரம் எப்படி இருக்கு சார்? முட்டாளுங்க ஓட்டிங் போடுறது இன்னமும் அந்த மயக்கத்திலேயே இருக்காங்க. இந்த திமுக அதிமுக திமுக இப்ப இந்த எடப்பாடி சொல்றாரு முன்னாடி இந்த சிஏஏடி எல்லாம் சப்போர்ட் பண்ணிட்டு அது பண்ணிட்டு இது மட்டும் இப்போ நாங்க வாபஸ் இது இந்த இந்த ஒரு கொஞ்சம் இந்த அல்ப ஓட்டுக்காக. ஆமா, ஓட்டுக்காக தான். இது தப்பு இல்ல, இது இது நாட்டை சேர்த்து குடிக்கிற வேலை இல்ல. இதெல்லாம் அவங்க வந்து ஒண்ணு என்னைக்குமே ரெண்டு கழகங்களுமே இல்ல, ரெண்டு கழகங்களுமே தமிழ்நாட்டை குட்டிச்சவராச்சிருது. ரெண்டு கழகங்களுமே இந்துக்களுக்கு ஒன்னும் நல்லது பண்ணாது. ஆமா ஆமா, இது வேற வழி இல்ல. சரின்னு இந்த அதிமுக கூட இது கூட்டணி சேர்ந்துருக்காங்க ஒரு இது சீட்டுக்காக. இது என்னத்த ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு. இதே இந்த மத்த இடங்கள்லாம் பாருங்க, இப்ப தெலுங்கானால இது அடுத்த எலெக்ஷன்ல பாருங்க அவங்களே தனியா நின்று ஜெயிச்சு வந்துருவாங்க. பெங்கால்ல வெறும் 3 சீட்டு இருந்தது, இன்னைக்கு ஆட்சி பிடிக்கிற அளவுக்கு வந்து தாங்க ஒரு 3-4 வருஷத்துக்குள்ள. இந்த தமிழ்நாட்டு ஜனபதி இத்தனைக்கும் தமிழ்நாட்டுல இருக்க கோவில் குளத்துக்கு ஒன்னும் பஞ்சமே கிடையாது. எல்லாருமே என்ன தப்புட்டாங்கன்னா பிஜேபி வந்து கட்சியை வளர்க்காம விட்டுட்டாங்க, உறுப்பினர் சேர்க்காம விட்டுட்டாங்க. அது ஆமா ஆமா, அதுவும் ரொம்ப என்னன்னா வெறுமனமே அங்கங்க மீட்டிங் போட்டு ஒரு 10 பேர் உட்காந்து கொடியை பிடிச்ச கொடியை பிடிக்கிறது பேசுறதோட ஒன்னு நிறுத்திக்கிட்டாங்களே ஒழிய களத்துல இறங்கி ஒரு அந்த விஷயம் இல்ல. அந்த விஷயம் மட்டும் இல்ல, ஏன்னா அவங்க வந்து ஒரு 10 தொண்டர்கள் வந்து இந்த ஆர்எஸ்காரங்களோ வேற யாராவது வேலை செய்யறாங்கன்னா இந்த திமுக காரனுடைய மிரட்டல் வேற இருக்குல்ல, நாளைக்கு அவன் உயிருக்கு ஆபத்து வந்ததுனாக்கா யாரு பொறுப்பு? அப்படி எல்லாம் கிடையாது. நீங்க அதாவது உறுப்பினர் சேர்க்கறதுல எல்லாம் எந்த மிரட்டலும் வந்துடாது. இவங்க காத்துல வந்து இறங்காம விட்டதுதான் தப்பு. ஒழுங்கான தலைவர் நீங்க மும்பையில இருக்கனால உங்களுக்கு தெரியல. இன்னைக்குதான் இப்ப ஒரு 4-5 மாசமா தான் கட்சியில வந்து கொஞ்சம் பேர் சேர்த்துட்டு இருக்காங்களே ஒழிய, இவங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த தொண்டர்களை வந்து ரொம்ப இணைக்கல. இவங்க பாத்தீங்கன்னா குஷ்பு வச்சாப்பாங்க, திமுகவுல இருந்து யாராவது 2 பேர் அங்கிருந்து வந்தாங்கன்னா அவனை இழுத்துக்கிட்டு அதை பெரிய என்னமோ கட்சிய பாஜக வந்து தனியா ஆட்சி அமைக்கிற அளவுக்கு வளர்த்த மாதிரி சீனை போடுவாங்க. செந்தில் வந்து இணைஞ்சா அதை மீடியாக்காரங்களுக்கு கூப்பிட்டு அதை பெருசுபடுத்துவாங்க. ஒரு செந்தில் வந்துட்டா கட்சி வளர்ந்துருமா, இல்ல ஒரு ராதாரவி வந்தா வளர்ந்துருமா, ஒரு குஷ்பு வந்தா வளர்ந்துருமா? இங்க இவங்க கிராமங்கள்ல போய் இப்ப இன்னும் உறுப்பினர்கள் சேர்க்கல. விளங்குதா உங்களுக்கு? புரியுதா? அதாவது ஒரு படம் தான் போடுறாங்களே ஒழிய இன்னும் உருப்படியா தொண்டர்கள் கிடையாது கட்சியில. மிகப்பெரிய தவறு செய்யறாங்க. என்னன்னு கேட்டீங்கன்னா காரணம் திமுக தொண்டர்கள் இல்லாத கிராமங்கள் கிடையாது. திமுக கொடிக்கம்பம் இல்லாத கிராமங்கள் கிடையாது. ஒண்ணு அதே போல அதிமுகவும் அதுதான். ஆனா பாஜக கொடிக்கம்பம் எத்தனை ஒரு மாவட்டத்துல
இன்னைக்கு இன்னைக்கும் கம்மி தான், இன்னைக்கு 100 ஊர்கள்ல இருக்குமாங்கிறதே கேள்விக்குறிதான். ஒரு ஓ மாவட்டத்துல அப்படியா? ஆனா திமுக கொடி கம்பம் இல்லாத கிராமமே கிடையாது, அதிமுக கொடி கம்பம் இல்லாத கிராமமே கிடையாது, அதிமுக தொண்டர்கள் இல்லாத கிராமமே கிடையாது. ஆனா பாஜக தொண்டர்கள் இன்னைக்கும் பாத்தீங்கன்னா டவுனுக்குள்ள அங்கங்க ஒன்னு ரெண்டு பேர் இருப்பாங்க, ரைட்டா? இன்னைக்கு கிராமங்கள்ல பிஜேபி தொண்டர்கள் கிடையாது. அவன் தன்னெழுச்சியா மோடி மேல உள்ள பற்றுல அவன் கொஞ்சம் உருவாயி இன்னைக்கு ஓட்டு போடுற அளவுல கொஞ்சம் உருவாயி. இதுல மோடி வெறுப்பு தேவையில்லாம, மோடி எவ்வளவுதான் நல்லது செஞ்சாலும் இந்த தமிழ்நாடு ஜனங்களுக்கு, அதுவும் இந்த மீடியாக்காரன் வேற டெலிவிஷன் காரன் வேற, என்னதான் மீடியா பவர் இருந்தாலும் உங்களுக்கு கட்சியில நீங்க ஒரு 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 மாவட்டத்துக்கு 150,000 தொண்டர்களை நீங்க வச்சிருந்தீங்கன்னு வைங்க, 1 கோடி. அப்போ திமுக 1 கோடி தொண்டர்கள் வச்சிருக்காங்கன்னு சொல்றான், நடந்துட்டு வாங்கிட்டு இருக்காங்க ஆள் கிடையாது. கட்சியில தொண்டர்கள் தொண்டர்கள் நிறைய இருந்தாதான் உதைக்க மாட்டான், எதிர்க்க அடுத்த கட்சிக்காரன் நம்மள நம்ம வம்பு பண்ண மாட்டான். இன்னைக்கு விடுதலை சிறுத்தைனா பயப்படுறான், ஒரு சின்ன கட்சி பயப்படுறான். அவங்களுக்கு அவங்களுக்கு ஃபுல்லா எல்லா கிராமங்கள்லயும் அவங்களுக்கு தொண்டர்கள் இருக்காங்க, கட்சி கொடி இருக்குது, தலைவர் உறுதியா இருக்காரு. ஆனா இங்க அப்படி இல்லை, இங்க பாரத் மாதைக்கு சொன்னா பழியும் கன்னத்துல போடுறாங்க, உதை வாங்கிருந்தா அடி வாங்கியிருக்கேன் நான், என்னெல்லாம் நான் மூஞ்சிலே குத்து வாங்கியிருக்கேன். இதுக்கு மேல உங்களுக்கு என்ன வேணும்? குத்து வாங்கினா போறாங்க கெட்ட வார்த்தை வாங்கி வாங்கிதான் நான் வேலை செஞ்சுட்டு இருக்கேன். தஞ்சாவூர்ல ஒரு மீட்டிங்ல பேசிட்டு இருக்கேன், உள்ள பூந்து அடிச்சானுங்க, அடி வாங்கிட்டு தான் வந்தோம். இதுக்கு இதுல என்ன இருக்குது? இது இப்படிதான் நம்ம நிலைமை. இதெல்லாம் அடி வாங்கிட்டு வந்தா ஏதோ ஒரு ரெண்டு வார்த்தை அவங்க சொல்லிட்டு போவாங்க, வந்து பாத்துட்டு போவாங்க, அதோட விட்டுடுவாங்க, அவ்வளவுதான். பாத்துட்டுலாம் பாக்க கூட நாதி வரல, பேப்பர்ல கூட அந்த மாதிரி பேப்பர்ல போட்டிருந்தான், தந்தி பேப்பர்ல கூட போட்டிருந்தான், எங்களை போட்டு உதச்சத அதுக்கு நீங்க என்ன சொல்றியே? அதெல்லாம் நான் என்ன சொல்றேன்னா, அது இதுங்கெல்லாம் இன்னும் 100 ஆண்டு காலம் ஆகுமானு தெரியல. நீங்க அதாவது ஒரு என்னமோ நான் முதல்ல இருந்தே சொல்றேன், எங்களுக்கு ஒரு குஷ்பு வந்தா என்னமோ எல்லாரும் வந்த மாதிரி நினைச்சுக்கிறாங்க. திமுக இருந்து ஒன்று ரெண்டு செல்லா காசு இங்க வந்துச்சுன்னா அவங்க பெரிய என்னமோ கட்சியை வளர்த்த மாதிரி ஒரு தோரணை பண்ணிக்கிறாங்க. என்ன ஒரு கொடுமை! ஏ உனக்கு ஓட்டு இதுல வந்து நம்ம ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கணும், நம்ம தொண்டர்கள் தானே ஓட்டு விழுகும் இல்லீங்க. இது இப்போ இந்த குஷ்பு, இப்போ பங்காள்ல பாத்தீங்கன்னா அந்த திரிணாமுல் காங்கிரஸ் வரவன் எல்லாரையும் எழுதிருக்காங்க. இல்ல நான் அதை சொல்லல, நான் அவங்க இல்ல நான் எதுக்கு சொல்றேன், இது ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், எல்லாரையும் எழுதிட்டுவாங்க. இல்ல ஏன்னா நமக்கு வந்து கால் ஒண்ணா சில பேரு நம்ம தொண்டர்கள் முன்னாடி காங்கிரஸ் நான் வந்து இந்த காமராஜ் இருக்கிறவரெல்லாம் எனக்கு ரொம்பவே அவர் மேல ஒரு மரியாதை உண்டு, எனக்கு ரொம்ப பிடிச்ச தலைவர் காமராஜ். அப்புறம் இந்த மூப்பனாரும் நல்ல ஆளுதான், ஏதோ சோனியா காந்தி குடும்பத்துல போயிட்டாங்க அது வேற விஷயம், நல்ல லீடரு. அதே மாதிரி எங்க தஞ்சாவூர்ல அப்பெல்லாம் இந்த எலெக்ஷன் போது இந்த பரிசுத்த நாடர்னு ஒருத்தர் இருப்பாரு, அவர் தான் ஜெயிச்சு வருவாரு, அவர் மேலே எனக்கு ரொம்ப ஈடுபாடு உண்டு. எதுக்காக சொல்றேன்னாக்க, அப்பெல்லாம் இந்த காங்கிரஸ்ல தொண்டர்களும் இருந்தாங்க, ஜனங்களுடைய சப்போர்ட் இருந்தது, எல்லாமே இருந்தது. அதுக்கப்புறம் அப்புறம் இந்த திமுக காரன் என்னன்னாக்க, இந்த கவர்ச்சி தமிழ்ல அடுக்குமொழி வசனம் அது இதுன்னு பேசி ஜனங்களை மயக்கி, அதோட சேர்ந்து கூட்டு எம்ஜிஆர் வேற அந்த சினிமாக்கு சினிமா இந்த கருப்பு சேப்பு கொடியை காட்டி அண்ணாவுடைய படத்தை காட்டி இந்த மாதிரிலாம் மயக்கி இது பண்ணாங்க. அது வந்து இப்போ ஒரேடியா அது எடுக்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் அது. ஆனா இவங்க வந்து நல்ல இப்போ பெங்கால அவங்க ஏன் இந்த மாதிரி எல்லாம் எழுதிக்கிறாங்கன்னாக்க, முதல்ல ஆட்சியை பிடிப்போம் இல்ல கட்சியை பிடிப்போம், அதுக்கப்புறம் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னாக்க, இவங்களுடைய ஸ்ட்ராட்டஜி ரொம்ப இது
இவங்க அப்புறம் தேவையில்லாத இருக்கிறவங்க எல்லாம் தூக்கிடுவாங்க. இல்ல அத நான் இல்லைன்னு சொல்ல. அப்புறம் வந்து இந்த முக்கியமா இந்த ஜனசங்க ஆர் எஸ் எஸ் இந்த பிஜேபியில ஆரம்பத்தில் இருக்கிறவங்கள தான் இவங்க இருக்காங்க. இப்போ உதாரணத்துக்கு இந்த அண்ணாமலை, அண்ணாமலைக்கு எப்படி இருக்குங்க செல்வாக்கு? அவர்லாம் தனியா அண்ணா கூட ஜெயிப்பாருங்க. அவர் எந்த கட்சி தெரியுமோ அவர் அண்ணாதிமுக அண்ணா திமுக வேண்டாம், அவரை தனியா நிறுத்துங்க, அவர் ஜெயிப்பாருங்க. அதே போல உங்களுக்கு ஆளுகளை உருவாக்குங்க. அந்த மாதிரி போன ஆளுங்கள் தான் குஷ்பு வந்தது. ஏன்னா இப்ப இருக்கிற நிலவரம் என்னன்னாக்க செலவு நிறைய பண்ண வேண்டியிருக்கு. இல்லைன்னா இது ரொம்ப கஷ்டம். அது காசுக்காக ஓட்டு போடுறவங்களும் நிறைய பேருங்க. இந்த அள்ளி அள்ளி வீடு என்னன்னாமோ இலவசம் தமிழ்நாட்டை குட்டிச்சவர் ஆகிறதுக்கு இது வேலை. இது இதெல்லாம் நிறைவேற்றவே 5 லட்சம் கோடி ரூபாய்க்கு கடன் இருக்குங்கிறாங்க தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு. நீ இந்த மாதிரி எல்லாத்தையும் கொடுத்ததுனாக்க நாளைக்கு எப்படி வேற கட்டுமான பணி வேற ஏதாவது நல்லது எல்லாம் செய்ய வேண்டாமா? அதுக்கு பணத்துக்கு எங்க போவாங்க? என்ன பண்றாங்க கடைசியில? இதெல்லாம் நம்மளுடைய ஜனங்களுடைய வரி பணத்துல இருந்தானே குடுக்குறாங்க. இவங்க என்ன சொத்துல இருந்து சொத்தை வித்தா கொடுக்க போறாங்க? இந்த மாதிரிலாம் இருக்கு, வர்றது ரொம்ப கஷ்டம். ஆனா